हेलो फ्रेंड्स, इनकी नम कुकिंग चैनल एग करी दावा स्टाइल एप्डी सेरदुन्नु नम्म पाक्कलाम। दोसे चपाती राइस इप्डी एल्लात्तुक्कुमे सूपराना ओरु साइड डिश्शा इदु इरुक्कुम। एप्डी सेय्यिरदु, इदुक्कु तेवैयान पोरुट्कल एन्न नम्म पाक्कुरदुक्कु मुन्नाडि नम्म चैनल सब्स्क्राइब पण्णल अप्पडिना सब्स्क्राइब पण्णिडुंग। इप्पो नम्म एप्डी सेय्यिरदुन्नु वांग पाक्कलाम। एग करी सेय्य तेवैयान पोरुट्कल वेग वैत्त मुट्टैगल, एन्नै, गरम मसाला तूल, मिळगु तूल, मंजल तूल, सीरह तूल, सीरहम, एलकाय, पट्टै, बिरियानी इलै, मिळगाय तूल, धनिया तूल, कोत्तमल्लि इलै, पच्चै मिळगाय, उप्पु, तैर, वेंगायम। वांग नम्म एग् करी एप्पडि सेय्यिरदुन्नु पार्क्कलाम। இந்த எக்கரிக்காக நான் வந்து நாலு முட்டையை வந்து நல்லா வேக வச்சி தோல் எடுத்து எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து ஒரு ஃபோக் வச்சுட்டு நல்லா குத்தி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு நைஃப் வச்சு கூட நம்ம வந்து கீறி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம சேர்க்குற மசாலா வந்து இதில் நல்லா உள்ளே இறங்கி நமக்கு நல்லா கிடைக்கும். அதனால நம்ம இப்படி குத்தி எடுத்துக்கலாம். இதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இப்படி நம்ம மசாலா போட்டு mix பண்ண இந்த முட்டையில எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து இத ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். அடுத்ததா நம்ம வந்து ஒரு பவுல்ல அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் மிளகு தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா தூள், அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், வெறும் மிளகாய் தூள், மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர். தயிர் கட்டிகள் இல்லாம இந்த மசாலா பொருட்கள்ல சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த mix பண்ண தயிரையும் நம்ம எடுத்து வச்சிரலாம். அடுத்ததா நம்ம வந்து வெங்காயம் அரைச்சு எடுக்க போறோம். நான் இந்த எக் கறி செய்யிறதுக்காக ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கேன். அது கூட மூணு பச்சை மிளகாய், ஒரு கால் கப் போல கொத்தமல்லி பொடியா நறுக்கனதையும் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம நல்லா அரைச்சி எடுக்க போறோம். தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, நம்ம அரைச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட்டும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம வந்து வேற ஒரு பவுல்ல மாத்தி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மசாலா போட்டு வச்ச அந்த முட்டைகளை வந்து வறுத்து எடுத்துக்க போறோம். அதுக்காக ஒரு கடாயில நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்திருக்கேன். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதும் முட்டைகளை சேர்த்துட்டு நம்ம வந்து திருப்பி விட்டுட்டே இருக்கலாம். அது நல்லா நமக்கு வந்து வறுத்து வரட்டும். ஒரு கரண்டி வச்சு திருப்பி விட்டுட்டே இருங்க. பாருங்க, நம்ம வந்து இந்த முட்டைகளை வறுத்ததுக்கு அப்புறம் இதை வேற ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு குழி கரண்டி அளவு நான் ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல ரொம்ப கம்மியான ஆயில் யூஸ் பண்ணி குக் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளோட ஃபுட்டில் இந்த ஆயில் ரொம்ப ஒட்டாமல் நமக்கு கிடைக்கும். டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆயில் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதில் ரெண்டு பட்டை, ரெண்டு பிரியாணி இலை, மூணு ஏலக்காய், அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள். லோ ஃப்ளேமில் நீங்கள் வைக்கல அப்படின்னா நம்ம வந்து எண்ணெயில் ஸ்ட்ரைட்டாக போடுறதுனால இந்த மிளகாய்த்தூள்லாம் கருகிடும். அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இது நமக்கு வந்து லைட்டாக எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் கொஞ்சம் போனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச வெங்காயம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டும் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்க்குறதுனால நமக்கு இந்த எக் கறி பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு ஒரு நான்வெஜ் அந்த சிக்கன் கிரேவி இதெல்லாம் சாப்பிட்ட ஒரு ஃபீல் உண்டாகும். அதனால் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும்.
அதுக்கப்புறம் நம்ம வந்து mix பண்ணி வச்சிருக்க அந்த தயிர் சேர்த்துட்டு நம்ம mix பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் சேக்காம நல்ல எண்ணெயிலே இத வதக்கி விடுங்க நமக்கு இந்த கிரேவி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நம்ம ஆல்ரெடி முட்டையிலயும் போட்டுறோம் அதனால பாத்து நீங்க மீதி உப்பு இதல சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா mix பண்ணிட்டு தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க விடலாம் அப்பதான் வந்து இந்த கிரேவில இருக்க அந்த ரா ஸ்மெல்லாம் நமக்கு போகும் ஒரு அரை கப் போல நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க கிரேவி வந்து ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது அது கெட்டியா ஆகற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் இது நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்கு அப்புறமா நம்ம முட்டைகளை சேர்த்துக்கலாம் இந்த டைம் நீங்க வந்து காரம் உப்பு எல்லாமே சரி பார்த்துக்கோங்க இது மாதிரி எண்ணெய் நமக்கு நல்லா பிரிஞ்சி கொதிச்சு வரும்போது நம்ம வறுத்த இந்த முட்டைகளை இதல சேர்த்துக்க போறோம் உங்களுக்கு கிரேவி அதிகமா வேணும் அப்படினா நீங்க வெங்காயமும் தயிரும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க முட்டைகளும் உங்க தேவையான அளவு நீங்க சேர்த்துக்கோங்க நாலு முட்டைக்கு ஏத்த மாதிரி நான் வந்து கிரேவி பண்ணிருக்கேன் இப்போ இந்த கிரேவி நல்லா கொதிச்சு வரட்டும் அப்பதான் நமக்கு முட்டையில நல்லா அது இறங்கும் அதனால நம்ம க்ளோஸ் பண்ணி வெச்சிரலாம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படினா நல்லா உங்களுக்கு அந்த தண்ணி எல்லாம் சுருண்டு இது மாதிரி இருக்கும் இப்போ நல்லா நம்ம இத mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு வந்து எக் கறி ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படினா சுவையான எக் கறி நமக்கு ரெடி உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்க சப்பாத்தி கல் தோசை ரைஸ் இது மாதிரி எது கூடனாலும் நீங்க வச்சி சாப்பிட்டீங்க அப்படினா ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படினு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க थैंक यू